ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவா மீன் வறுவல் எப்படி செய்யலான்றத இப்போ பார்க்கலாம். வாங்க. வாழல் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்து புரிஞ்ச பிறகு அதில் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஆறு பல் பூண்டு போட்டிருக்க, ஒரு கை அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அரை கிலோ கனவாக்கு இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு 50% வதங்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கனவாவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக கனவாவில் இருக்கிறது எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ அது நல்லா வந்துடுச்சு தண்ணி ஃபுல்லாக. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இதில் நான் சேர்க்கலை. உப்பு தேவையான அளவு நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஆனால் அந்த கனவால் இருக்கிற தண்ணியே எவ்வளோ இருக்குது பார்த்துட்டுங்க. அதனால் அதிகமாக நம்ம இதில் தண்ணி சேர்க்கவும் தேவையில்லை. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கனவை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கனவாவை அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி எல்லாமே வத்தியாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ கனவா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கனவா மீன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.